இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற உணவு சுசியம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் பருப்பு, 1.5 கப் சீனி, 1 தேக்கரண்டி உப்பு, தேவையான அளவு தண்ணி, 1 தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர், 1.5 கப் துருவின தேங்காய் பூ. இப்போ நாங்கள் இந்த கடலை பருப்பை தண்ணி ஊற்றி அரை மணித்தியால் ஊற விடுவோம். ஊற விட்ட பிறகு அதை எடுத்து தண்ணீர் விட்டு சிறிதளவு உப்பு போட்டு பருப்பை அவிய விடுவோம். அவிஞ்ச பிறகு அந்த கடலை பருப்பு எடுத்து நினச்சி பார்க்க அவிஞ்ச பதம் சரியாக வந்துட்டேன்னு சொன்னால் அவிய விட்டுட்டு எடுத்து நாங்கள் அதை பின்னர் அதில் தண்ணியை வடிச்செடுத்து புறம்பாக எடுத்துக்கொள்வோம். இனி அதற்குள்ளே அதை மிக்சியில் அந்த கடலை அவிஞ்ச கடலை பருப்பையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, தேங்காய் பூ, சீனி எல்லாவற்றையும் ஒன்றாக அதுக்குள்ளே அந்த பருப்புக்குள்ளே போடுவோம். போட்டு இந்த பருப்பை நாங்கள் மிக்சியில் 1 அடி அடித்து இதண்டி கலவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி நாங்கள் இந்த அடித்த பருப்பு கலவையை 1 கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். எடுத்த பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் எடுத்த கடலை பருப்பின் அளவுக்கு 3 உருண்டை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் இந்த சுசியம் துவைப்பதற்குரிய மாக்கலவையாக தயார் செய்து கொள்ளுவோம். 1.5 கப் மாவுக்கு 1 தேக்கரண்டி உப்பு, 1 தேக்கரண்டி மஞ்சள் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொஞ்சம் திக்கான கலவையாக அந்த மாவை கரைச்சி கொள்ளுவோம். இந்த கரைச்ச கலவைக்குள்ளே தான் நாங்கள் உருட்டின இதை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ சூடான சட்டியை வச்சு எண்ணெயை அதுக்குள் விட்டு சூடாக்கி கொள்ளுவோம். சூடானதும் அந்த உருட்டிய உருண்டைகளை அந்த மாக்கலவையில் தோய்த்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுத்து கொள்ளவும். இப்பொழுது இந்த சுசியம் பொன்னிறமாக வந்ததும் சாப்பிடுவதற்கு தயாராக உள்ளது. டேஸ்டான சுசியம் ரெடி.